மை வி த்ரீ ஆட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் கோவையை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பல்வேறு அண்டை மாநிலங்களிலும் இயங்கி வந்தது. இந்த நிறுவனத்தில் பண முதலீடு செய்த 9.5 லட்சம் பேர், அவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணம் 2451 கோடி ரூபாய். மோசடி செய்யப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கின்றது. அந்த பணத்தை எங்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டும், நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம், எங்கள் பணம் எங்களுக்கு வேண்டும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கோரிக்கை விடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது ஒருத்தங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும் அப்படின்னா அவனுடைய ஆசையை தூண்டிவிடணும்னு சொல்லி சதுரங்க வேட்டை திரைப்படத்துல வந்து ஒரு டைலாக் வரும். இதை மையமா வச்சுதான், இந்த லைனை வச்சுதான் பாத்தீங்கன்னா பல மோசடிகள் தமிழ்நாட்டில் இந்த MLM பிசினஸ் என்ற அடிப்படையில் இயங்கி வருகிறது. ஏற்கனவே நம்ம பல மோசடிகளை பார்த்திருக்கோம், ஈமு கோழி பிசினஸ், அதே மாதிரி ஆருத்ரா கோல்டு, ஹிஜாவு மோசடி, இப்படி பலவிதமான மோசடிகளை தமிழகம் கண்டிருக்கிறது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு எங்கெங்கிருந்தோ புறப்பட்டு யார் யாரோ வந்து தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இதுவும் ஒரு வகை. அதாவது மை வி த்ரீ ஆட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம், இதனுடைய உரிமையாளர் பாத்தீங்கன்னா விஜயராகவன் என்பவர் தான் இந்த நிறுவனத்துடைய பவுண்டர். ஆனா இது என்ன பண்றாருன்னா, அவர் சக்தி ஆனந்தன் என்ற நபர்கிட்ட வந்து இவர் வந்து இந்த கம்பெனி வந்து ஒப்படைச்சிடறாரு. அவர் தான் வந்து முழுக்க முழுக்க இந்த கம்பெனியை நடத்திட்டு வராரு. இதுல வந்து என்ன விஷயம்னா, நீங்க யூடியூப்ல விளம்பரத்தை பார்த்தால் உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டோம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க. இதுல நீங்க சேரணும் அப்படின்னா மினிமம் 360 ரூபாய், அதிகபட்சமாக 121,000 ரூபாய் வரை நீங்கள் பணம் செலுத்த வேண்டும். ஏன்னா இதுல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, சில்வர், பிளாட்டினம், கோல்டு, டைமண்ட், இப்படி பலவிதமான பிளான்கள் இருக்கின்றது. இதில் நீங்கள் சேர்ந்தால் ரூபாய், அதாவது 5 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய் வரைக்கும் தினசரி நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஆசை வார்த்தைகளை நம்பி ஏராளமான பொதுமக்கள் இதில் குவிந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களை சேர்ந்தவர்களும் இதில் பணம் முதலீடு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. 9.5 லட்சம் பேர் சேர்ந்து பணம் கட்டி 2451 கோடி முதலீடு செலுத்தப்பட்ட இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் தற்போது சிறையில் இருக்கிறார்கள். இந்த நிறுவனம் தற்போது நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய இந்த அப்ளிகேஷன், இந்த ஆப் மூலமா தான் பாத்தீங்கன்னா ஆட் வரும், அந்த ஆடை பார்த்தா தான் காசு வரும். அந்த ஆப் இப்ப வந்து பிளே ஸ்டோர் வந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தினுடைய பல அலுவலகங்கள் பாத்தீங்கன்னா மண்டல அலுவலகங்கள் பல மாவட்டங்கள், திருச்சி, கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இயங்கி வந்தது. சென்னையிலும் கூட ஒரு அலுவலகம் இயங்கி வந்தது. அந்த அலுவலகங்கள் தற்போது தொடர்ந்து மூடப்பட்டு வருகின்றது. தற்போது நாம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தின் முன்பு தான் நின்று கொண்டிருக்கிறோம். மை வி த்ரீ ஆட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அலுவலகம் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. கடந்த 20 தினங்களுக்கு முன்பாகவே மூடப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிடுகிறார்கள். அதனுடைய உரிமையாளர்கள் தற்போது சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் இதில் பணம் போட்டவர்களுடைய நிலை என்ன ஆகப் போகின்றது, எங்களுடைய பணத்தை எப்படி நாங்கள் மீட்டெடுப்பது என்று அவர்கள் தொடர்ந்து ஆதங்கப்பட்டு அச்சமடைந்து வருகிறார்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் பணம் கட்டுறாங்க அப்படின்னா ஆடு பார்த்தாவே பணம் வந்துருமானா கிடையாது. இவங்க கீழே நிறைய பேரை சேர்த்து விடணும். அது மட்டும் இல்லாம ப்ராடக்ட் வாங்கணும். என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா ஃபெனாயில் கொடுப்பாங்க, விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்கள், பலவிதமான பொருட்களை கொடுப்பாங்க. இதுல எந்த பொருளை வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஒரு 500 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய மாத்திரையே 3600 ரூபான்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த மாத்திரையை வந்து யாரும் போட முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மாத்திரை வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாத்திரையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. இப்படி உபயோகம் இல்லாத, தரம் இல்லாத, அது வந்து நம்பகத்தன்மை இல்லாத பல பொருட்களும் கொடுக்கப்பட்டு அவற்றை பொதுமக்கள் வாங்கி வீட்டில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பொருட்களையும் என்ன செய்வது என்று அவர்களுக்கு தற்போது தெரியவில்லை. இதனுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய அந்த விஜயராகவன், இவர் வந்து இந்த பிசினஸ்க்கு வந்து ரொம்ப புதுசா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இது மாதிரியான பல பிசினஸ் நடத்தி அதுல மோசடி செஞ்சிருக்கிறதா பல புகார்கள் எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே 2012-15 அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா போஹர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு இதே மாதிரியான ப்ராடக்டை வித்து 3 வருஷத்துல அந்த கம்பெனியை மூடிடுறாரு. அதன் பிறகு 2016-18 3 வருஷம் இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, அதையும் மூடிடுறாரு. 2019-21 வரை 3 வருஷம் வி த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்னு ஒரு நிறுவனம், அதனை தொடர்ந்துதான் இந்த மை வி த்ரீ ஆட்ஸ். இந்த நிறுவனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 3-3 வருஷம் தான். அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் தொடங்கப்பட்டது 2021, இது 2024, 3 வருடங்கள் ஆகிவிட்டது. இதோடைய கதை முடிந்து விட்டது என்றுதான் பலரும் குறிப்பிடுகிறார்கள். தற்போது இதனுடைய உரிமையாளர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பெயில் வேண்டும், எங்களுக்கு முன்ஜாமீன் வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். ஆனால் இவர்களை வெளியில் விட்டால் ஆதாரங்கள் வெளியில் இவர்களால் கலைக்கப்பட்டுவிடும் என காவல்துறையினர் அவர்களை நிறுத்தி உள்ளேயே வெளியில் விடாமல் வைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரால் இந்த ஆப் முடக்கப்பட்டிருக்கிறது. இனி பிளே ஸ்டோரிலே இதில் யாரும் சேர முடியாது. எனவே ஏற்கனவே பணம் கட்டியவர்களுக்கு பலருக்கும் பணம் வந்திருப்பது உண்மைதான். ஆனால் கடைசியாக ஓராண்டுக்குள்
ஆறு மாதத்தில் இரண்டு மாதங்களில் சேர்ந்தவர்களுக்கு பணம் இழந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு பணம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனவே எங்களை நம்பி பணம் கொடுத்தவர்களாம் எங்களை பணம் கேட்டு நச்சரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த பணம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இது தொடர்பாக நாம் விசாரிப்பதற்காக இந்த அலுவலகம் வந்தபோது அலுவலகமும் பூட்டப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் அலுவலகங்கள் மூடப்பட்டுத்தான் இருக்கின்றது. எனவே இதுல பணம் போட்ட அந்த பொதுமக்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த விஜயராகவன் அதே மாதிரி அந்த சக்தி ஆனந்தன் இவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயில் சொத்துக்கள் இருக்கிறது, வீடு, இடம், நிலம் உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கின்றது. அவற்றை விற்றாவது எங்களுக்கு அந்த பணத்தை செட்டில் செய்யணும், எங்களை நம்பி நிறைய பேர் பணம் போட்டிருக்காங்க, அந்த பணத்தெல்லாம் எங்களுக்கு மீட்டுக் கொடுங்கன்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். அதே போல காவல்துறை சார்பில் சொல்லப்படுவது என்னவென்றால், பல விளம்பரங்களை நாங்கள் கொடுத்தாலும் கூட பொதுமக்கள் இது போன்று சென்று ஏமாந்து விடுகிறார்கள். தயவு செய்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணத்தை நம்பகத்தன்மையான மாநில அல்லது மத்திய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் மட்டுமே முதலீடு செய்யுங்கள். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டோ இது போன்று நாங்கள் இவ்வளவு தருகிறோம் அவ்வளவு தருகிறோம் என்று ஆசை வார்த்தைகளை அள்ளிவிடுபவர்களுடைய பேச்சுக்களை நம்பிவிடாதீர்கள் என்றும் சொல்லி சொல்கிறார்கள். எனவே இது போன்ற விஷயங்களை நீங்கள் நம்பாதீர்கள் என்றும், எனவே இந்த இது போன்ற நிறுவனங்களில் ஏதாவது இருந்தால் புகார் அளிக்க முன்வாருங்கள் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இவர்களுடைய பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.